அவங்க வந்து ஐயாட்ட பேச விரும்புறாங்க அன்மியூட் பண்றேன் நீங்க பேசலாம் பாக்கியலட்சுமி இல்ல வாழ்க வளமுடன் கேக்குதா ஐயா கேக்குது எங்க இருந்து பேசுறீங்கம்மா நான் சேலம் தாங்க ஐயா ஆனா நான் இப்ப துபாயில இருக்கோம் எங்க இருக்கீங்க துபாயில இருக்கோம் ஐயா துபாய் துபாய் ஐயா நம்மளுடைய குணங்கள் தேவையில்லாத குணங்கள் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நம்ம எப்படிங்க ஐயா நீ இல்ல அத வந்து எல்லாம் எந்த குணமுமே வந்து தேவை இல்லாம இருக்காதுமா அங்க உள்ள இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அதனால ஒரு காரணத்துக்காக அத இருக்கு அதை நீங்க செயல்படுத்தும் போது அதுல ஒரு தர்ம நியாயங்களோட நீங்க அதை செயல்படுத்திடலாம் நீங்க ஒரு பொறாமை கூட ஒருத்தர் வந்து நிறைய வசதியா பெரியாருன்னு நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நல்ல வசதி வாய்ப்போட வாழ்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்து நமக்கு ஒரு பொறாமை உணர்வு வருதுன்னு சொன்னா அத மாதிரி நீங்களும் அதே மாதிரி உங்க உழைப்பு நீங்க வந்து சோம்பேறித்தனமா இருந்தவங்க வந்து உங்க சோம்பேறித்தனத்தை மாற்றி நீங்களும் அந்த மாதிரி உழைச்சு வர்றதுக்கு அது ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா குணத்தை கூட நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னு அது ஒரு எல்லாமே வந்து உங்களை ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போறதுக்கு தான் எல்லாமே வருது ஒரு அதை பார்த்து உங்களுக்கு எந்த மனசுல எந்த தோட்டமே இல்லை அவங்க பக்கத்துல அவங்க பாட்டு நல்லா வளர்ந்துட்டு போறாங்க நீங்க என்ன குடிசை விட்டே உட்காந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்து அவங்கள பார்த்து உங்களுக்கு எந்த இதுமே தோணலைன்னு சொல்லி சொன்னா அது சரியில்லை அந்த நேரத்துல வந்து எல்லா உணர்வுகளுமே கரெக்ட் தான் அதை வந்து நம்ம எப்படி வந்து ஆரோக்கியம் எடுத்து பயன்படுத்துறோங்கிற பொறுத்துதான் பயன்பட பொறுத்தளவுதான் வருது மற்றபடி அந்த குணத்தினுடைய அளவுல எமோஷன் அளவுல எல்லாமே உங்களுக்கு தேவையானதுதான் இயற்கையானதுதான் அதனால அது நாமளா பொறாமை உணவு வேணும்னு சொல்லி நாமளாவா கிரியேட் பண்ணோம் அது நம்ம இயற்கையில நம்ம படைப்பிலே அதெல்லாம் இருக்குது படைப்புல இருந்தா தான் உங்களுக்குள்ள வரும் எந்த இதுமே படிக்கிறதுக்கு எல்லாத்துலயுமே நல்ல அம்சமும் இருக்கு மோசமான அம்சம் இருக்கு இப்ப நாம வந்து அடுத்தவங்க மாதிரி நாம முன்னேறத விட்டுட்டு அவங்கள கொஞ்சம் மட்டம் தட்டி அவங்க கொஞ்சம் கீழே கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொன்னா அப்ப அது நெகட்டிவா எடுத்துக்கிட்டோமே அதை நம்ம வந்து அத மாதிரி உதாரணமா எடுத்து நாமும் முன்னேறணும்னு நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கோம் அதனால அது நெகட்டிவ் ஃபீலிங் நன்றி அம்மா